ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு நாம் யோகி. நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான சிக்கன் சுக்கா செய்ய போகிறோம். நம்ம எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் சூப்பரான சிக்கன் சுக்கா உங்களுக்கு கிடைக்கும். நம்ம சிக்கன் சுக்கா செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு வாங்க பார்க்கலாம். மல்லித்தூள், சீரகத்தூள், மிளகாத்தூள், சிக்கன் மசாலா இருந்து எடுத்துக்கோங்க, மஞ்சத்தூள். வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யணும் பார்க்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க பொருளை சிக்கனில் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்கறதுனால நல்ல வாசனை கிடைக்கும். ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். அப்புறம் சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் தயிர் போட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் கலந்தாச்சு. இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே ஊற வச்சுருங்க. இப்போ நான் ஒரு பேன் எடுத்து வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. பெரிய வெங்காயத்தை எடுத்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை எண்ணெயில் போட்டுடணும். அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. அதுக்கடுத்து வந்து ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டலாம். அரை ஸ்பூன் மிளகாய் தூள், ஏற்கனவே நம்ம சிக்கன் ஊற வைக்கும் போது எல்லா மசாலாம் ஆட் பண்ணிட்டோம், அதனால லைட்டாக சேர்த்தா போதும், ரொம்ப காரமாகிடும். இப்போ பாருங்கள், வெங்காயம் மசாலையெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நம்ம ஊற வச்சுருக்க சிக்கன்லாம் நல்ல மசாலாவோட கலந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுக்கங்க. அடியில் நம்ம வெங்காயம் போட்டுக்கோல்ல, எல்லாம் சிக்கனில் படுற மாதிரி நல்லா பதட்டி விடுங்க. இப்போவே நம்ம போட்டிருக்க மசாலாவோட வாசனை கம கம கமன்னு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. செம்ம டேஸ்டாக இருக்கும், நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்லா கிளறிட்டு இந்த நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதில் மசாலாம் இருக்கும், அதில் நீங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டு இதில் கொஞ்சம் கலந்துக்கோங்க. இப்போ நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம். நம்ம சிக்கன் ஊற வைக்கும் போதே உப்பு எல்லாம் போட்டாச்சு, அதனால் இப்போ நீங்கள் உப்பு சேர்க்க வேண்டாம். ஃபைனலாக நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலாட்டி அப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றி முடிச்சுட்டு தட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்து மறுபடியும் பரட்டிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஒரு கிளறி கிளறிட்டு
இன்னும் கொஞ்சம் கிரேவி ஆகணும், கொஞ்சம் கெட்டி ஆகணும். நல்லா கிளறிட்டு மறுபடியும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் நம்மளோட சூப்பரான சிக்கன் சுக்கா எப்படி ரெடியாக இருக்குன்னு. எண்ணெயெல்லாம் பிரிய ஆரம்பிச்சிருச்சு, நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சுங்க, சூப்பராக இருக்குது. இப்போ ஃபைனலாக நீங்கள் கொத்தமல்லி புதினா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி புதினா க்ளீன் பண்ணி வச்சு இதில் போட்டுருவோம். அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான சிக்கன் சுக்கா ரெடி. செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாம் யோகி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.